Hello guys, welcome and welcome to Tamilsquad YouTube channel. இன்னைக்கு நம்ம PUBG mobile இருக்கிற grips பத்தி பார்க்க போறோம். Let's get into the video. First vertical foregrip. Vertical foregrip என்ன பண்ணோம்னா vertical recoil கம்மி பண்ணோம். இது vertical recoil 15% கம்மி பண்ணோம். Vertical recoil நான் எதை சொல்றேன்னா நீங்க ஷூட் பண்ணும்போது பார்த்துட்டீங்க கன் கீழ இருந்து மேலே போகும். அதுதான் vertical recoil னு சொல்வாங்க. இந்த grip-ஐ யூஸ் பண்ணீங்கன்னா அந்த vertical recoil 15% கம்மி ஆகும். செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா புல்லட் ஜம்ப். புல்லட் ஜம்ப்னு நான் எதை சொல்றேன்னா நீங்க ஷூட் பண்ணும்போது பாத்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் புல்லட் தான் நீங்க எங்க எய்ம் பண்றீங்களோ அங்க ஹிட் ஆகும். செகண்ட் புல்லட் வந்து அதுல இருந்து கொஞ்சம் மேலதான் ஹிட் ஆகும். அதான் புல்லட் ஜம்ப்னுவாங்க. ஃபர்ஸ்ட் புல்லட்டுக்கும் செகண்ட் புல்லட்டுக்கும் இருக்கிற கேப் அது இந்த வெர்டிக்கல் ஃபோக்ரிப் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான கேப்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கண்ட்ரோல் பண்றதுக்கு. வெர்டிக்கல் ஃபோக்ரிப் நீங்க எந்த ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஷார்ட் அண்ட் மிட் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். லாங் ரேஞ்ச் ஸ்ப்ரே பண்ணும்போது வெர்டிக்கல் ஃபோக்ரிப் யூஸ் பண்ணாதீங்க, அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. செகண்ட் ஆங்கிள் ஃபோக்ரிப். ஆங்கிள் ஃபோக்ரிப் என்ன பண்ணோம்னா ஹாரிசோண்டல் ரீகாயில் கம்மி பண்ணோம். ஹாரிசோண்டல் ரீகாயில் என்னென்னா நீங்கள் ஷூட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க கன்னு கீழேருந்து மேலே போகும்ல, அப்படியே லெஃப்ட் ரைட்னு மூவ் ஆகும், அதுதான் ஹாரிசோண்டல் ரீகாயில். அந்த ரீகாயில் இதை 15% கம்மி பண்ணும். அதுதான் இந்த ஆங்கிள் கிரிப்போட அட்வான்டேஜ். இதோட செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா ஃபாஸ்ட் ஏடிஎஸ். ஏடிஎஸ்னா எய்ம் டவுன் ஸ்கோப். நீங்கள் எய்ம் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்கோப் ஓப்பன் ஆகுது அப்படின்றது தான் ஏடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் கிரிப் யூஸ் பண்ணிங்கன்னா ஏடிஎஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இதோட செகண்ட் அட்வான்டேஜ். மூணாவது வந்து புல்லட் ஜம்ப். புல்லட் ஜம்ப் ஆங்கிள் கிரிப்போட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு புல்லட்டுக்கும் செகண்ட் புல்லட்டுக்குமான கேப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஆங்கிள் கிரிப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா லாங் ரேஞ்ச் ப்ளே பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். நீங்கள் லாங் ரேஞ்சில் 6X 3X கன்வெர்ட் பண்ணி ப்ளே பண்ணும்போது, அப்படி இல்லைன்னா 3X யூஸ் பண்ணும்போது, 4X யூஸ் பண்ணும்போது ஆங்கிள் கிரிப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஷார்ட் அண்ட் மிட் ரேஞ்சுக்கு இது எஃபெக்டிவாக இருக்காது. மூணாவது வந்து ஹாஃப் கிரிப். ஹாஃப் கிரிப் ஹாரிசோண்டல் அண்ட் வெர்டிக்கல் ரெண்டு ரீகாயிலையும் கம்மி பண்ணோம், பட் 7-8% தான் கம்மி பண்ணோம். செகண்ட் ரீகால் ரிகவரி. ரீகால் ரிகவரினா என்னென்னா ஷூட் பண்ணும்போது கன்னு கீழேருந்து மேலே போய் கீழே வரும், அந்த ரிகவரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகும் நீங்கள் ஹாஃப் கிரிப் யூஸ் பண்ணிங்கன்னா. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டேபிலிட்டியை வந்து கம்மி பண்ணும், கன்னு வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். இதில் புல்லட் சம்பும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது லாங் ரேஞ்ச் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபோர்த் லைட் கிரிப். லைட் கிரிப் என்ன பண்ணணும்னா ஏடிஎஸ் ஆகிற டைம் இருக்குல்ல அது கொஞ்சம் கம்மி பண்ணும், ரொம்ப அதிகமாகலாம் கம்மி பண்ணாது. அப்புறமா ஸ்டேபிலிட்டி, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிட்டு கன் ஏடிஎஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கன்னோட ஸ்டேபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுதான் அந்த லைட் கிரிப்போட அட்வான்டேஜ். ஃபிஃப்த்து தம் கிரிப். தம் கிரிப் என்ன பண்ணுன்னா வெர்டிக்கல் ஹாரிசோண்டல் ரெண்டு ரீகாயிலையும் கம்மி பண்ணும், ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் 3-5% தான் ரீகாயில் கம்மியாகும். இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா எய்ம் டவுன் ஸ்கோப். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏடிஎஸ் பண்ணலாம். இப்போ ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்களா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏடிஎஸ் பண்ணி ஷூட் பண்ணுறது, அதுக்கு வந்து நீங்கள் இந்த தம் கிரிப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கன்னோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதை நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம், க்ளோஸ் ரேஞ்சில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சிக்ஸ்த்து வந்து லேசர் சைட். லேசர் சைட் என்ன பண்ணோன்னா புல்லட் ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணோம். நீங்கள் ஏடிஎஸ் பண்ணாமல் ஷூட் பண்ணும்போது புல்லட் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும், அதை வந்து இந்த லேசர் சைட் கம்மி பண்ணோம். லேசர் சைட் வந்து ரீகாயில் கம்மி பண்ணாது. இது ஓன்லி வந்து புல்லட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல அதை கம்மி பண்ணுறது தான் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ரெண்டு ஏஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து M416 அப்புறம் M762. M762 நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா லேசர் சைட் போட்டுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புல்லட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. நீங்கள் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸ் அப்போது கோப்பின் பண்ணாமல் ஷூட் பண்ணுவீங்கல்ல, அப்போது வந்து புல்லட் ஸ்ப்ரெட் ஆகிற ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை வந்து இந்த லேசர் சைட் கம்மி பண்ணோம். ஸோ இது க்ளோஸ் ரேஞ்சுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் எதுவும் டீம் டெத் மேட்ச் ஆடும்போதும் லேசர் சைட் போட்டு ஆடுங்க. புல்லட் ஸ்ப்ரெட் ஆகிற ரொம்ப கம்மியாக இருக்கும். புல்லட் மோஸ்ட்லி டார்கெட் மேலே ஹிட் பண்ணோம். அதுதான் இந்த லேசர் சைட்டோட அட்வான்டேஜ். அப்புறமா ஓவராலாக எது பெஸ்ட்டான கிரிப்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் கிரிப். வெர்டிக்கல் கிரிப் தான் பெஸ்ட்டு. நீங்கள் இப்போ தான் கேம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா வெர்டிக்கல் கிரிப் உங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். சப்போஸ் இப்போ தான் நீங்கள் கேம் கற்றுக்குறீங்க அப்படின்னா அண்ட் உங்களுக்கு ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெர்டிக்கல் ஃபோ கிரிப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து வெர்டிக்கல் ரீகாயில் வந்து கம்மி பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் ப்ரெஷர் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்க முடியும். இனிஷியல் பிளேயர்ஸ் வெர்டிக்கல் ஃபோ கிரிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அண்ட் ஆங்கிள் கிரிப் ரெண்டுமே பெஸ்ட்டான கிரிப். நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா
இந்த கேம்லயே பெஸ்டான கிரிப் இது ரெண்டும் தான். இந்த ரெண்டுல நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், பட் உங்களுக்கு யூஸ் பண்ண கத்துக்கணும். நீங்க வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஆங்கிள் அண்ட் ஹாஃப் கிரிப் ரெண்டையுமே யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெட்டரான கிரிப் இதுதான். ஏன்னா நீங்க ஹாஃப் கிரிப் பாத்தீங்கன்னா தெரியும், இது 7% to 8% வெர்டிக்கல் ரிகாலையும் கம்மி பண்ணும், ஹாரிசோனல் ரிகாலையும் கம்மி பண்ணும். அது கூடவே கன்னோட ஸ்டேபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ரீகால் ரிகவரி அதிகம். இதில் அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்குது, பட் ஸ்லைட்லி இதை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். அப்புறமா ஆங்கிள் கிரிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து ஹாரிசோண்டல் ரீகாயில் வந்து கம்மி பண்ணும், வேர்டிக்கல் ரீகாயில் கம்மி பண்ணிடலாம். ஹாரிசோண்டல் ரீகாயில் கம்மி பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆங்கிள் கிரிப் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக அதை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கேம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்கிள் அண்ட் ஹாஃப் கிரிப் யூஸ் பண்ணுங்கள். அதிகமான ப்ரோ பிளேயர்ஸ் அந்த கிரிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிப் இந்த கேம். இந்த ரெண்டு கிரிப்பில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹாப் கிரிப். தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட், க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் லேசர் சைட் சொல்லும்போது, நான் ரெண்டுமே ஏஆர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏகேஎம் யூஸ் பண்ணுவேன், ஏகேஎம் M416 யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா M416 M760 யூஸ் பண்ணுவேன். அப்படி நான் M760 யூஸ் பண்ணேன்னா நான் அதுக்கு வந்து கிரிப் அட்டாச் பண்ணல, லேசர் தான் போடுவேன். லேசர் சைட் என்ன பண்ணணும்னா புல்லட் ஸ்ப்ரெட்டை கம்மி பண்ணணும். ஸோ க்ளோஸ் ரேஞ்சில் எய்ம் டவுன் ஸ்கோப் பண்ணாமல் நீங்கள் ஷூட் பண்ணும்போது புல்லட் எல்லாமே எனிமி மேலே ஹிட் ஆகும். ஸோ எனிமியை வந்து நீங்கள் ஈஸியாக நாக் டவுன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் பெட்டரான கிரிப் ஃபார் க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்ஸ். இந்த வீடியோவில் நான் என்னென்ன கிரிப்ஸ் பப்ஜி மொபைலில் இருக்குது அப்படின்றதையும் அதோட அட்வான்டேஜஸ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன, அது ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற ரீசனையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன கிரிப் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அவங்களுக்கும் இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ்ஸ்குவாட் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.